நம்ம எங்க வந்திருக்கோம்? ஐசிஎஃப்ல இருக்க ஏபிஜே அப்துல் கலாம் திருமண மண்டபத்துக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்? ஒரு ரிசப்ஷன் பார்க்க வந்திருக்கோம். நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க போறேன். நான் சாப்பிட போறேன், என்ஜாய் பண்ண போறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ண போறேன், நீங்களே பாருங்க. நம்மளுக்காக வெல்கம் கேர்ள்ஸ் நம்மள கியூட்டா வெல்கம் பண்றாங்க. பன்னீர் தச்சு சந்தனத்தோட ஃப்ளவர்ஸோட ஸ்வீட்டோட கியூட்டா வெல்கம் பண்ணிருக்காங்க. ஒரு பாயசம் வச்சிருந்தாங்க. ரெண்டு ஸ்வீட்டுமே தார் மாறா இருந்ததுங்க, வேற லெவல் டேஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக சப்பாத்தி வச்சுருக்காங்க. சப்பாத்தி பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருந்தது. அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருந்தாங்க. ரொம்ப சுட சுட அந்த பன்னீர் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக அண்ட் ஜூஸியாக வேற லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. வெஜ் புலா வச்சுருந்தாங்க, நல்லா ஒயிட் கலரில் நல்லா பார்க்கவே ஒரு அழகாக இருந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு கேரட்லாம் போட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரைத்தா வச்சுருந்தாங்க. அந்த ரைத்தாவில் பார்த்தீங்கன்னா குக்கும்பெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. அந்த ரைத்தாவோட அந்த வெஜ் புலா சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து உருளைக்கிழங்கு மொச்சை போட்டு ஒரு கிரேவி வச்சுருந்தாங்க. அதுவும் வேற லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ் வாங்கினோம். ஒயிட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க சாம்பாருங்க, எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. அது மனமே அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ டேஸ்டாகவும் இருந்தது. செம்ம சூடாக அப்படியே ஊற்றினோடனே அந்த நெய் அந்த காயோட வாசனை சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொரியல் வச்சுருக்காங்க. இந்த வேர்க்கடலை இதெல்லாம் தேங்காயெல்லாம் போட்டு ஒரு பொரியல் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சாம்பார் சாதத்துக்கு. பார்த்திங்கன்னா அந்த சாம்பாரில் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதம்ப மாதிரி ஒரு சாம்பார் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வந்து தக்காளி ரசம் வச்சுருக்காங்க, ஒயிட் ரைஸோட தக்காளி ரசம். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மொச்சையோட கிரேவியும் சூப்பராக இருந்தது. அந்த பொரியலோடு சாப்பிடும் போதும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக அப்பளம் வச்சுருந்தாங்க. அப்பளமே வந்து வந்து பப்படம் மாதிரி வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க. ஒயிட் ரைஸ் பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றிருந்தாங்க. எப்போவுமே வந்து நம்ம தயிர் சாதம் வந்து பட்டர் கர்ட் ரைஸ் சாப்பிட்டுட்ருந்தோம். இந்த இடம் வந்து ஒயிட் ரைஸோட அந்த தயிர் வந்து அப்படியே லைவாக ஊற்றினாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. மேங்கி பிக்கிளோட சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது, நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டேட்டோ சிப்ஸோடு எப்போவுமே வந்து தயிர் சாதம் டேஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அப்படியே அந்த பொட்டேட்டோ சிப்ஸை ஒரு ஸ்பூனாக மாற்றி சாப்பிடும் போது ஆஹா அப்படின்ற மாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக அப்படியே சூப்பராக இருந்தது. அடுத்து தயிர் சாதத்துக்கு அந்த உருளைக்கிழங்கு அந்த பட்டாணி கிரேவி வேறு லெவலில் இருந்தது. அதையும் டேஸ்ட் பண்ணி செம்மையாக இருந்ததுங்க அன்றைக்கி மெனுவே. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெஜ் ப்ரான் வச்சுருந்தாங்க, ரொம்ப சுட 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 லைவாக ஃப்ரை பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ரியல் ஃப்ரானை விட வெஜ் ஃப்ரான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அன்றைக்கி இந்த மெனுவை ஃபுல்லாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஸ்வீட்டில் முடிக்கணும்னு சொல்லிட்டு பாயசத்தோடு முடித்தேன். எவ்வளோ நட்ஸ் போட்டிருந்தாங்க அந்த ஸ்வீட்டில், பாயசம் வேறு லெவல் பாயசமாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிருந்தோம் அன்றைக்கி ஃபங்க்ஷனை. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் அனபாயன். சாப்பிட்டீங்களா? நம்ம கேட்டரிங் எப்படி இருந்தது சாப்பாடு? வெரி குட் கேட்டரிங். நான் லாஸ்ட் இயர் அக்டோபர் ஃபஸ்ட்டுக்கு என் பையனுக்கு ரிசப்ஷன் பண்ணியிருந்தேன். இவங்க தான் வந்து பண்ணி குமார் ஜே.கே. குமார் தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு. வெரி பெஸ்ட்டு, வெரி பெஸ்ட்டு. நான் எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என் வீட்டில் நடக்கிற எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் இவரை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபேமிலியோட ஃபேமிலி ஆகிட்டு என் தங்கச்சி இவர் ஆமாம் இவர் என்ன 30 வருஷமாக நாங்கள் ஒரு ரயில்வேல ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். என் குடும்ப நண்பர், அவர் குடும்ப நண்பர், நான் குடும்ப நண்பர் இல்லை குடும்பத்தில் ஒரு உறுப்பினர். ஆமாம், அதனால் ரொம்ப வெரி குட் இது. நான் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே. ஹலோ சார். ஹாய். பேசுங்க. ஏ அஜய் மேம்.
எங்க ஃபுட் எப்படி இருந்தது? நியூ ஜெக்கி கேட்டரிங் ஃபுட் இது வந்து எங்களுக்கு புதுசு இல்லை, எப்பவுமே எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் எங்களுக்கு தான் சொல்கிறோம். ஸோ எவ்ரி திங் வாஸ் குட். அது போதுமான மெம்பர்ஸும் இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, க்ளீன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த தடவை நிறைய ஐட்டம்ஸ் புதுசா போட்டிருக்காங்களே, அந்த வெஜ் ப்ரான் எல்லாம் எங்க மேரேஜ்ல கூட டிஃபரெண்டா மீன் வஞ்சம் ஸ்டைல்ல பண்ணாங்க, இதுல வந்து ப்ரான் ஸ்டைல் இருந்தது, நல்லா இருந்தது. ஆமா டிஃபரெண்ட் இருக்கு. ஜூஸ்லயே வந்து சில பேர் எசன்ஸ் மிக்சிங்கோட இருக்கும் நார்மலா, இங்க வந்து கொஞ்சம் நல்லா ஃபிளஷோட சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு, ஜூஸ் ரியாலிட்டியா சாப்பிட்ற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. யா கண்டிப்பா 100% சாட்டிஸ்ஃபைட், எவ்ரிவன் கேன் ட்ரை. ராஜஸ்தான் ஸ்டைல்ல நம்ம ப்ரோ போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க, நானும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். வந்த வேலையை பார்த்து செம்மையா சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணோம். வெஜ் மெனு வேற லெவல், தார்மாரா இருந்தது, பயங்கரமான ஒரு ஸ்வீட் போட்டிருந்தாங்க, பயங்கர என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த மெனு உங்க வீட்டில் நடக்கிற எனி ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மெனு வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரிய இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கன்னா, நியூ ஜேகே கேட்ரிங் குமார் சரோட நம்பர் இருக்கும், ஆஃபீஸ் நம்பருக்கும் இப்பவே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் தான் நாங்கள் அடுத்தது போட போகிற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் அடுத்தது போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் வரணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப், திரு அண்ட் ஜேஜி, பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.